தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நான்சி ஜோசப் குடும்பத்தினர் கருத்துப்படி திருமதி பிலோமினா சிறியரான் என்பருடைய ஆண்மிழைப்பாற்றுக்காகவும், லூசியா ஆஷிகா குடும்பத்தினர் கருத்துப்படி மரிய ஜூலியானா என்பருடைய ஆண்மிழைப்பாற்றுக்காகவும், சின்னதாராபுரம் பீட்டர் ஆரிக்கிதாஸ் கருத்துப்படி தோமாஸ் சலைத் மெரி என்பவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் நிறைவுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். வானக தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அதைத்தான் இன்றைய பதிலுதை பாடலிலே ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். சட்டியில் என்ன இருக்கிறதோ அதுதான் அகப்பையில் வரும் என்பது போல, நிறைவுள்ளவராயிருக்கிறவர் தம்முடைய நிறைவிலிருந்து நம் குறைகளையெல்லாம் நீக்கி நிறைவாக்குகின்றார், நலமாக்குகிறார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் பான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்கள் அறிந்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, முது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் 9:11-15 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் கூறுவது, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள்
பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலதி பாடல், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவர் தம் மக்களுக்கு நிலை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்காக தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும், நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அலேலியா அலேலியா, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அலேலியா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்பதாம் அதிகாரம் 14-17 முடியே உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக கடவுள் ஒரு புதிய வாழ்வை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க போகிறதை இறைவாக்காக உரைக்க வைக்கின்றார். எல்லாம் ஆசீர்வாதங்களினால் நிரம்பி வழியும், குன்றுகளை வழிந்தோடும், அவர்கள் இனி பழைய நிலைக்கு போக மாட்டார்கள், புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்ற நல் வாக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இதோ அனைத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிற கடவுள். மருத்துவர் நோய் உற்றவருக்கு தேவை, ஓய்வு நாள் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. ஆண்டவர் நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தம் மக்களுக்கு கொடுக்கின்றார். ஏசா வந்து அனைத்தையும் புதுப்பித்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று புதியதை கட்டளையை கொடுக்கின்றார்.
பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், தன்னைத்தான் நேசிப்பதோ பிறரையும் நேசியுங்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை எல்லாருடைய மனதிலும் புகுத்துகின்றார். மோயிசன் கட்டளையிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்கள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அதன்படி ஒரு பெண்ணை, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அவர் கையும் மையுமா பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த பெண் விபச்சார பெண் என்று எல்லாத்துக்கும் தெரியும். அவளை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து இவளை கல்லால் எரியணும் மோயிசு சொல்லிக்கிறார். நீங்க என்ன சொல்லுகிற, ஏன்னா நீங்க தான் புதுசுன்னு சொல்றீங்களே, பழைய ஏற்பாடுல அப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டுல நீங்க என்ன சொல்லியிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது போல பழைய ஏற்பாடு மோயிசு சட்டம் இப்படி சொல்லியிருக்கு, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்று இயேசுவை குதர்க்கமான கேள்விகளை கேட்கின்றார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட்டி வந்தாச்சு, விபச்சாரம் செய்த அந்த ஆண் எங்கே? இயேசு அவருடைய குறைகள், குற்றங்கள், உள் நோக்கங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டு இயேசு மௌனமாக தரையில் எழுதி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகிற குற்றம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல் எரியட்டும். ஒருத்த கூட்டில் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் குற்றவாளிகள். அந்த அளவுக்கு நியாயமா இருந்தாங்க, யோக்கியமா இருந்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இனி பாவம் செய்யாதே, அமைதியா போ ரொம்ப என்று இயேசு ரொம்ப இயல்பா அந்த பெண்ணை விடுவிக்கின்றார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறார். இது ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். சட்டத்தை விட இரக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சட்டத்தை விட இரக்கம் மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கே இயேசு எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. புதிய திராட்சை ரசம் புதிய தோற்பைகளில் ஊற்றி வைக்கப்பட வேண்டும். பழைய தோற்பைகளை ஊற்றினால் அது அரித்து அது பழைய தோற்பைகள் கிழிந்துவிடும், திராட்சை வீணாகும். ஆனால் புதிய ரசத்தை புதிய தோற்பைகளில் ஊற்றி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அனைத்தையும் புதிதாக மாற்றிய கடவுள் புதிய சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய ஜபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணீர் கனவாய் நின்றும் பரிதாபித்து அழுது என்று ரொம்ப, அதாவது எல்லாரும் பரிதாபமான நிலையிலிருந்து கூறுகிறோம் என்று அந்த காலத்தில் எழுதுனாங்க. இன்னைக்கு நாம் அதே ஜபத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவா சொல்லணும், ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். புதிய கண்ணோட்டம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கின்றார், நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். சில பேர் பாவம் கோயிலுக்கு வர மாட்டான், கேட்டா அவங்களுக்குள்ள என்ன சொல்ல நியாயப்படுத்தணும், அம்மா நான் செய்யாத பாவமே இல்லைப்பா, நான்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, தீட்டு பட்டுறோம் நாம் என்று தங்களை முழுமையாக அறிந்தவர்கள், தங்கள் பாவ நிலை உணர்ந்து கொண்டவர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, வெக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்குது, நான் பாவம் செஞ்சிட்டேன் என்று வரமாட்டாங்க. ஆண்டவர் அவர்களை மன நிறைவோடு வரவேற்பார். வாங்க, கவலைப்படாது, நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீ வா, இனி தேடி வா, நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று, உன்னை புதிதாக மாற்றுகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கின்றார். புதிய சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பழைய தோய்ப்பைகளிலே நாம் மறுபடியும் நம்மை புதிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் விவிலி படிக்கிற பொழுது புதிய தோற்பைகளாக நாம் மாறுகிறோம், புதிய திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். கிழிந்து போகிற உணர்வுகள் இல்லாமல் வலுவான உணர்வுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்க, நீ வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அன்பிக்கினவர்களே, நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் டப்பான்னு வச்சுங்களேன், அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி எறிய மாட்டோம். அது எங்கேயாவது பின்னாடி போய் ஏதோ சா பழைய சாக்கு பைக்கில் உள்ளே போட்டு வச்சிருவோம். என்னைக்காவது யூஸ் ஆகும். ஏதாவது பழைய கட்டை செருப்பு பாருங்க, பழைய செருப்பு, பழைய விளக்கு மாதிரிலாம் எங்கேயாவது மூளையில் போட்டு வச்சுருப்போம், அது தூக்கி எறிய மாட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சூழல், வறுமை அல்லது சிக்கனம் அப்படிங்கிற பேரில்
பத்து வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட ஒரு சட்டை பேண்ட்டு துணிமணி அதையே பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா துவைச்சு மடிச்சு அயன் பண்ணி மடிச்சு வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அளவுலாம் வளர வளர ஷோல்டர் இங்கே வந்துடும். ஷர்ட் இப்படி கொடுத்து தூக்கிட்டு இருக்கோம் இப்படி இங்கே வந்துடும். ஆனால் அதையும் அப்படியே டைட்டாக போட்டுட்டு போவாங்க. அது விடுறதுக்கு மனசில் அன்பிக்கணி வரி நல்லா பாருங்க. அது ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறவங்களா மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் வரும். பழசே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க புதுசாக ஒரு துணி எடுத்துக்கலாம், நம்ம புது துணி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், புதிய எண்ணம் வரும். அதற்குரிய பொருளாதாரத்தை தேடக்கூடிய உழைப்பு அதிகமாகும், எண்ணங்கள் விசாலமாகும். இந்த ஏழை இந்த உடை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல் மனமும் இரக்கு குணமும் அவர்களுக்கு அதிகமாக வரும். அளவுக்கு அதிகமான பேராசை இல்லை, பேராசை என்ன சிலை வழிபாடு இல்லை. ஆனால் நம்ம புதுசாக போட்டுக்கலாம், நம்ம அடுத்து வளர்ந்துட்டோம் வேற ட்ரெஸ் வாங்கிக்கலாம் என்கிற ஒரு உணர்வு வருகிற பொழுது அதற்குரிய உழைப்பும் தேடலும் அதற்குரிய முயற்சிகளும் தானாகவே வந்துவிடும். புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு, கவலைப்படாத, பழசை உற்று புதுசை பாரு. இரண்டு மந்திர சொல் இருக்கு மனித வாழ்க்கையில, இரண்டு மந்திர சொல். அது என்னன்னா வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன. இந்த இரண்டு மந்திர சொல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்புக்கினியவர்களே, ஒரு ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. சமீபத்தில் குடும்பத்தை பேசி ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற, சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாரு, ஆனா எங்க அம்மா தான் எங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சாங்க. குழந்தைகளை சின்னதா இருக்கும்போதே அவர் கணவன் இறந்து விட்டார். அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் சாவுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா அந்த இரண்டு பிள்ளைகளையும் வளர்க்க என்ன பண்ண முடியும்? இதுவரை கனவு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப என்ன பண்றாங்க, இப்படியே அழுதுகிட்டு ஒரு மூலையில உட்காந்து அழுது வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா பிள்ளைகளை யார் பார்க்க போறா? நம்ம தான் பார்க்கணும். ஓகே, கணவர் இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு, அவர் இப்ப என்கிட்ட இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் இறந்து போனார், நானும் அவர் ஒன்றாக இந்த பிள்ளைகளை பெற்றோம், இதுவரைக்கும் காத்து வந்தோம். ஆனால் இப்பொழுது அவர் இல்லை, நான் தனியாக நிற்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அம்மா மட்டும்தான் உண்டு. வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் நான் இப்படி அழுது கொண்டு உட்கார்ந்திருந்தால் நடக்காது. நடக்க வேண்டியதை பார்க்கணும். காலையில் அடுத்த நாள் காலையில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், அடுத்த நாள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ற அந்த உணர்வு, புதிய சிந்தனை. அடுத்து என்ன, இன்னும் போராடணும். ஒரு பொண்ணா இதுவரைக்கும் நான் அப்படி செஞ்சதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளை வளர்க்கணும்னா நான் மாறித்தான் ஆக வேண்டும், நான் கடுமையாக என்னை வளர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும், என் தேடலுக்கேற்ற திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மனதிலும் சரி, உடல் அளவிலும் சரி, என்ன அளவிலும் சரி, நான் புதிய மனுஷியாக நான் பிறக்க வேண்டும். கணவன் மனைவி எல்லாமே நான் தான், நான் தான் இந்த வீட்டு தலைவி, நான் தான் இதை பார்க்க வேண்டும் என்று எல்லா ஆற்றல்களையும் பெற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி நல்ல முறை திருமணம் செய்து வைத்து அவர்களை எல்லாம் வாழ வைத்திருக்கிறார். அதற்குரிய பொருளாதார தேடுகிற அளவுக்கு திறமைகளை வளர்த்து கொண்டார். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? ஓகே, ரெண்டு பேர் சண்டை போட்டாச்சு, வாட் நெக்ஸ்ட்? இப்படி சண்டை நீடிக்கணுமா? நோ, புதிதாக நம்ம மாற்றணும். சண்டை எதுக்காக வந்துச்சு? அதிலிருந்து சில தவறுகளை நீக்கி விட்டுவிட்டு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு புதிய புரிதல்களோடு உறவுகளை பலப்படுத்தி உறவுகளை புதுப்பித்து கொண்டு நானும் மாறி அவரும் மாறி அடுத்த நிலைக்கு நம்ம போக வேண்டும். வாட் நெக்ஸ்ட், அடுத்ததாக சமாதானமாக இருக்கணும். ஓகே,
அதனால தான் சொல்லுகிறது, சூரியன் சாய்வதற்கு முன்னால் உங்கள் கோபம் மறையட்டும். அன்புக்கினியவர்களே, புதிய சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நான் ஜபம் செய்யலை, ஜபம் பைபிள் படிக்கலை, தனிப்பட்ட முறையில் ஜபம் பண்ணதே கிடையாது. வாட் நெக்ஸ்ட்? ஜபிக்கலாம். வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஜபிக்கணும்னா நான் உட்காரணும், நான் ஜபிக்கணும். அப்போ எங்க தெர் ஷுட் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை வர திங்கக்கிழமையிலேருந்து, அது ஏமாத்து வேலை. நீ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன். அது வந்து பொய், பித்தல் அட்ட பொய். வாட் இன்னைக்கு சாம், இன்னைக்கு உழைக்கணும்னா இப்பவே ஆரம்பிக்கணும். ஜஸ்ட் நவ், ரைட் நவ். இஃப் நாட் ஐ தென் ஹூ? இன் நான் இது ஜபிக்கலன்னா வேற யார் ஜபம் பண்ணுவாங்க? இஃப் நாட் நவ் தென் வென்? இப்பவே நான் அதை ஜபிக்கலன்னா பின்ன எப்ப நான் ஆரம்பிக்க போறேன்? எப்பவுமே நாளை ஒருத்தர் உதவி கேட்க போறோம் அப்படிங்களா? சரி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் நமக்கு உதவி செய்ய தவிர்க்கிறார் என்று அர்த்தம். நாளைக்கு பார்க்கல, நாளைக்கு செய்யலாம், வர திங்கக்கிழமை பார்த்து அடுத்த மாதம் நான் பார்க்கலாம் அப்படின்னா அவர் கொடுக்க மனம் இல்லை என்பதைத்தான் காண்பிக்கிறார். நாளைக்கு நான் நாளையிலிருந்து நான் ஒழுங்காக கரெக்டாக செஞ்சுறேன் அப்படின்னா நான் அந்த காரியத்தை செய்ய நான் இப்பொழுதும் தயாராக இல்லை, நாளையும் தயாராக இருக்க மாட்டேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு கேட்குற கேள்வி பதி சொன்ன நாளையிலேருந்து பார்த்துக்கிறேன். கடன் வாங்கினவங்க கொடுக்குறவங்க நேரங்காலம் பார்க்காம கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து முதல்ல அந்த கடன் அடைக்கணும் சாமி என்று சொல்லி கடன் அடிச்சிருவாங்க. ஏங்க அவசரம், அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லை ஐயோ வாங்கிக்கங்கன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் பணத்தை வாங்கும் பொழுதே கொடுக்கக்கூடாது, ஏமாத்தலாம் என்று சொல்லி நடித்து பணம் வாங்குறவங்க கொடுக்கக்கூடாதுன்னு முடிவுட்டவங்க நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. கேட்டா நாளைக்கு தரேங்க சார், வர அஞ்சாந்தேதி தரேங்க. அஞ்சாந்தேதி கேட்டால் ஒரு பத்தாந்தேதி வரைக்கும் பொறுத்துக்கிறீங்களா? பத்தாந்தேதி கேட்டால் கொஞ்சம் முட, ஒரு இருபதாந்தேதி தரங்க. அஞ்சாந்தேதி வந்து பத்தாந்தேதி பத்து வரைக்கும் போயிடும். அப்புறமேட்டு அடுத்த மாதம் தர்றீங்களே ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டத்தையாவது சொல்லுவாங்க. அப்புறம் கஷ்டம் கொடுக்குறேங்க சார், தர்றேங்க, கிடைச்சோன்னு கொடுக்குறேன். எப்போ கிடைக்கும் பார்க்கலாம், கிடைக்கும் போது கட்டாயம் நான் கொடுக்குறேன், நிச்சயமும் கொடுக்க மாட்டேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டு செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று. புதிய மனிதராக பிறக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இயற்கை அனைத்தும் ஒவ்வொரு வினாடியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. சாதாரண மண்புழு கூட வளர்கிறது, பாறையும் வளர்கிறது, நாமும் வளர வேண்டும். படைப்பின் சிகரமாக இருக்கிற நாம் நல்ல நிலையில் வளர வேண்டும், கெட்ட காரியத்தில் வளரக்கூடாது. சின்ன வயசுல பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்ப வந்து ரொம்ப பிரில்லியண்டா பொய் சொல்ல கத்துக்கூடாது. நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு சின்ன விஷயங்கள சின்ன சின்ன நல்லது செஞ்சோம், இப்ப பெரிய பெரிய நல்ல காரியங்களை நாம் செய்கிறோம், அப்படி வளர வேண்டும். சின்ன வயசுல எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஆனா வளர்ந்த பிறகு கோபம் இல்லை, பொறுமை வந்து விடுகிறது. ஆப்போசிட், நாம் அதிக புதிய மனிதராக அதிகமாக நாம் அதில் வளர்ந்திருக்க வேண்டும். ஆளு வளரணும், அறிவும் வளரணும். அறிவுனா நம்முடைய குணங்கள், பண்பாடு, இமோஷனல் மெச்சூரிட்டி எல்லாம் வளரணும். புதிதாக பிறப்போம், ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, இறைவாக்கு வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதை ஆமோஸ் வழியாக நீர் நேர்மறையான ஆசீர்வாதங்களை சொன்னது போல நாங்கள் இன்றிலிருந்து நாளை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் மேன்மையான மனிதர்களாக மாற புதிதாக பிறக்க நாங்கள் எடுக்கிற முயற்சியிலே வெற்றி பெற அருள்தாரும். உமக்காக நாங்கள் மனம் மாறி வாழ்க்கை மாறி நிலைத்த கனி கொடுக்க அருள்தாரும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமானது அப்பத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிழமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானிப்பல் எல்லாமல்ல தந்தையாக இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியாகவும் வந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து தாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமோது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எல்லாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் துறவையின் நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்தாலும் தந்தையை நீர் உலகிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட தோமாஸ்,
சலேத் மேரி, ஃபிலோமினா சிறிய ராணி, மரிய ஜூலியானா என்பவர்களை நினைவு கொண்டுள்ளோம். உம் திருமகனுடைய அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருந்தோம். கண்களை முடிகிறந்த அனைவருக்கா ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கொந்தும் திருமக ஒளியின் நூலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணீர்த்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராக இருந்தோர், எங்கள் பாதுகாவலி ஆகிய புனித சலேத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தொகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்து வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெயிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்றப்பருக, முது ஆட்சி பருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேருந்துக்காம் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வழிக்க மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனித்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாம் ஆண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரிவோ. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்திருக்கிட வருது எங்களுடைய சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனி தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே